அம்சான் கலிகிருதான் தோஷான். இந்த கலியுகத்தில் காலத்தினால் தோஷம், இடத்தால் தோஷம், பொருளால் தோஷம், நடத்தையால் தோஷம் என்று பல தோஷங்கள் பாபங்கள் வருகின்றனவே, போகுமா? ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல இருக்கே, இது போகுமானால் அதுக்கு இப்ப சுகாச்சார பதில் சொல்றார். ஹரி பகவான் அனைத்தையும் போக்குகிறார். ஹரி 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 ஹரி, ஏழு தடவை காலங்கார்த்தால் ஹரிநாமத்தை சொல்லு சொன்னியானா ஹரி ஹரதி பாபானி, பாபங்களை அபஹரிக்கிறார் ஹரி. அவருக்கே ஹரினா அபஹரிக்கிறபடியால் ஹரி. அபஹரித்தல திருடு சொல்லு, நம்முடைய பாபங்களை நமக்கே தெரியாது திருடுபடுவோம். ராத்திரி நிறைய சேமிச்சு வச்சுட்டு தூங்கிப்போம், அப்படி வரார். சத்தமே இல்லை நம்ம குரட்ட விட்டுட்டு இருக்கு, திருட மாட்டு வர எல்லாத்தையும் திறக்கிறார், மொத்தத்தை எடுத்து விடுறாரு இல்லையோ. அத போல ஹரின்னு சொல்லிட்டு தூங்க போய் ஹரின்னு சொல்லிட்டு எழுந்திருந்தா தூங்கி எழுந்திருத்துக்குள்ளே திருடன் பாபங்களை திருடின்னு போற மாதிரி போடுவோம். திருடா வெள்ளி பாத்திரத்தை திருடின் போவோம். ஆனா பெருமாள்ங்கிற திருடா, அவர் ஏன் திருடனா பிறந்திருக்கார்? பாபத்தை திருடுபவன் திருடம். நமக்கே தெரியாத நம்முடைய பாபங்களை திருடுறாரோ இல்லையோ. வெண்ணெய் திருடினார் கேள்விப்பட்டிருக்கோம், தயிர் திருடினார் கேள்விப்பட்டிருக்கோம், இல்ல இல்ல மனசை திருடியிருக்காரு. பக்தர்களுடைய மனத்தை திருடியிருக்காரோ இல்லையோ, மனத்தை மட்டுமா, பக்தர்களுடைய பாபத்தையும் திருடியிருக்காரோ இல்லையோ. இதனாலதான் திருடனா பிறந்தாரோமோ, அவர் வேற எதையும் திருடலப்போ. அவர் திருடியது கோபி மனாம்சி நவநீத மகோபியமுஷ்ணா ஆண் குரத்தாழ்வான் சாதிக்கிறார். வெண்ணையை திருடினார், கோபிகைகளுடைய மனத்தை திருடினார், பக்தர்களுடைய பாபத்தை திருடியிருக்கார். ஆகவே இந்த கலியுகத்துல இவ்வளவு துன்பங்கள் இருக்கே, இத்தனையே இருக்கே, தமோ குணமா இருக்கேன்னு கவலைப்படாதே. மொத்த பாபங்கள் அபச்சாரங்களையும் ஹரி நிமிஷ போதில் திருடி விடுகிறார். அப்ப பரீட்சத்து கேட்கிறான், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவர் திருடுவார் வாஸ்தவம் தான், அதுக்கு நான் என்ன பண்ணா அவர் திருடுவார்? பும்சான் சர்வான் ஹரதி சித்தஸ்தா பகவான் புருஷோத்தமா ஸ்ருதா சங்கீர்த்திதா தியாதா பூஜிதஸ்ச அதுதோ விவா நிருணாம் துனோதி பகவான் ஹிருத்ஸ்தா ஜன்மாயுதா சுபம். எல்லாருடைய உள்ளத்துக்குள்ள தெளிவா பகவான் இருக்கார். என துவாபர யுகம் வரைக்கும் பிறந்தார், கண் முன்னாடி உலாத்தினாரு. கண்ணனா பிறந்திருக்கார், பலராமனா பிறந்திருக்கார், ராமனா பிறந்திருக்கார். அப்பெல்லாம் பிறந்தார். கலியுகத்தில் உள்ளத்துக்குள்ள உறைவார், எப்பவுமே உள்ளத்துல உறையிறார். ஆனா கலியுகத்துல பொறுத்த வரைக்கும் உள்ளத்துல விடாம இருப்பார். அவரை நீ கொஞ்சம் தூண்டி விட்டியானா உனக்கு எல்லா பாபத்தையும் போக்கிடுவார். அப்ப பரீட்சத்து கேட்கிறான், உள்ளத்துல இருக்கிற பெருமானை தூண்டறதுக்கு நான் என்ன செய்யணும்? கலியுகத்தில் எப்பவோ இருக்கிறதுல தியானம் பண்ணு யோகம் பண்ணுன்னு சொல்லிருக்கலாம், ஆனா உள்ளத்துல இருக்கிற பெருமானே திருப்திப்படுத்த அவர் ஆனந்தத்துக்கு நான் என்ன செய்யணும்னால், ஸ்ருதா சங்கீர்த்திதா தியாதா பூஜிதா. ரொம்ப முக்கியமான இந்த நாலு வார்த்தை, பூஜிதா பூஜை செய்யப்பட்ட பெருமான் இன்பப்படுகிறார், தியாதா அடிக்கடி நினைவில் கொள்ளப்பட்ட பெருமான் இன்பப்படுகிறார், சங்கீர்த்திதா அடிக்கடி நாமங்கள் பாடப்பட்ட பெருமான் இன்பப்படுகிறார். மூணு சொல்லிட்டா இருக்கும். சங்கீர்த்திதா, நாம பெருமான சங்கீர்த்தனம் பண்றோம், நாமங்களை சொல்லிட்டே இருந்தா அவருக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா? ஏன்னா இப்ப நம்ம வீட்டுல ஒருத்தர் வந்து உட்கார்த்து வச்சுட்டு அவளை திரும்பியே பார்க்காம நீங்க பாட்டு ஒரு முறையில இருந்தோ வேளா வழிக்கு சாப்பாடு கொண்டு தரேன் அப்படின்னு அவ ரொம்ப என்ன சார் மரியாதை குறைவா இருக்கு, இவர் வீட்டுக்கு வந்தே இருக்க வேண்டாமனுடுவா. அத போல பெருமான் நம்ம உள்ளத்துக்கு வந்துட்டார், நம்ம இல்லத்துக்கு வந்திருக்கார், உள்ளத்திலையும் இருக்கார் இல்லத்திலையும் இருக்கார். அவரை கண்டே கொள்ளாமல் தினப்படி பூஜையே பண்ணல, அவருக்கு ஒரு அறை கூட ஒழுங்கா ஏற்படுத்தி கொடுக்கல, அவருக்கு ஒரு புஷ்பம் சமர்ப்பிக்கல, தீர்த்தாகமோ மழை பெய்யறது. நம்ம வீட்டுல யாரும் புஸ்தகம் வச்சிருந்தானோ, விறகு போட்டு வச்சிருந்தாலோ, வேற ஏதாவது வைக்கோல் போட்டு வச்சிருந்தாலோ மழை பெய்யறது, வைக்கோல் நினைச்சு போயிருக்குமோன்னு ஒருவர் அப்படின்னு தாக்குனார் சொல்லுவார். அப்ப கூட பெருமாள் சன்னதியில அவர் பேர்ல தண்ணீர் பட்டுக்குமோன்னு இவன் நினைக்கிறதே இல்லை. அவன் போறது வைக்கல் வீணா போடுத்துவோம்னு நினைக்கிறானே தவிர, இதே ஜன்னலு பக்கத்துல பெருமாள் வச்சிருந்தோம் அது மரப்பொட்டி வேற, அதுல எங்கேயானு தண்ணீர் சாரல் எடுத்து அவருக்கு என்ன ஆகுமோன்னு இவன் நினைக்க மாட்டேங்கிறான். திரும்பி போய் வைக்கலை சரிப்படுத்திட்டு விறக சரிப்படுத்திட்டு அப்புறம் பெருமாளோட பக்கம் வருவான். அதுக்குள்ள அவன் நினைச்சே போயிருப்பார், அது பரவாயில்ல என்ன வைக்கல்லாம் நினைஞ்சா வீடா போயிடும், பகவானுக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது இல்லையோ, அதனால கவலைப்பட வேண்டாம். அவர் நன்னா நினைட்டோம், நானே அபிஷேகம் பண்ணு நினைச்சிருந்தேன், இந்த மட்டும் வருண பகவானாலும் வந்து அவரே பண்ணாரு இல்லையோ, இப்படிங்கிற அளவுலதான் இவன் பார்க்கிறான். அப்படி இல்லாமல் எங்க வெளியில போயிருந்தாலும், ஓ அங்க இருந்தாரே என்ன எடுத்தோ, பழைய பாரதம் புஸ்தகம் ஒண்ணு ராமாயண புஸ்தகம் வச்சிருந்தேனே, சுந்தரகாண்டா எங்க தாத்தா படிச்சதாச்சே, அது என்னாச்சோ சாரல் பட்டு வீணா போடுத்தோன்னு ஒருத்தம் பதறினால் அப்ப சத்துவ குணம் இருக்குன்னு அர்த்தம், அப்ப தர்ம சிந்தனை இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வைக்கப்போருக்கு தான் பதகினான்னா அப்ப இவனுக்கு தமோ குணம் தான் மூடி இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த யுகத்திலையும் இருக்கலாம். எதனால பெருமாள் இன்பப்படுகிறார்? சங்கீர்த்தனத்தால் இன்பப்படுறார், திரும்ப திரும்ப அடிக்கடி அவரை நினைப்பதால் இன்பப்படுகிறார்,
பூஜை செய்யப்படுவதால் இன்பப்படுகிறார். இந்த மூணு தான் கலியுகத்துக்கு நீ பண்ணுங்கிறார். அப்ப கலியுக தர்மம் இப்ப மூணா இருக்கு. நேற்று ஒண்ணு பார்த்தோமா, நாம சங்கீர்த்தனம் உண்டு. இப்ப கொஞ்சம் அதையே விரித்துரைக்கிறார். மூணையும் பண்ணு, தியானம் பண்ணு, மறுபடியும் அதே தானே சுவாமி. அது முதல் யுகத்துக்கு நேத்துக்கு சொன்னீர்கள். இப்ப திரும்ப வந்து தியானம் பண்ணுனால் அவ சொல்லியிருக்கிற அட்டாங்க யோக தியானம்லாம் இங்க கேட்கவே இல்லை. நம்மாழ்வார் தெளிவா சொன்னார், சுருங்க சொன்னோம் மத்தொன் இல்லை, சுருங்க சொன்னோம் மாநிலத்தை உயிருக்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் அந்தோ. சொல்றேன், உங்க எல்லாருக்கும் ஒரே மருந்து தரேன் கேட்டுங்க. மற்றொன்று இல்லை, இதை தவிர வேற ஒண்ணும் தேட வேண்டாம். சுருங்க சொன்னோம், சுருக்கமா சொல்றேன், பயப்படவே பயப்படாதீங்க. சித்த வேண்டா சிந்திப்பே அமையும். அங்கங்க பரபரத்து போய் இது வழியா அது வழியா எத்தின்னா பித்தம் தெளி இதெல்லாம் தேடாதீங்க. சிந்திப்பே அமையும். எப்பப்ப முடியுமோ சிந்திங்கூட, தியானிங்கூடன்னு ஒரு சொல்லவே இல்லை, சிந்தனை பண்ணும் கூடங்கிறார். சிந்திங்கூடன்னா எப்படி தெரியுமோ, பெருமானுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கு. நமக்கு அச்சித்தத்துவங்கள்னு கேள்விப்படுவீர்கள். அச்சித்துன்னு சொன்னா ஞான சூன்யங்களான ஜட பொருள்கள். சித்து அப்படின்னா ஜீவாத்மா, ஈஸ்வரன் அப்படின்னா பரமாத்மா. அச்சித்து சித்து ஈஸ்வரன், அச்சித்து ஜட பொருள்கள், இது ஜடம், இது அச்சித்து. நான்கு ஆத்மா சித்து, இந்த ரெண்டு பேரும் உடமையா கொண்ட பரமாத்மா தான் ஈஸ்வரன். சித்து அச்சித்து ஈஸ்வரன் கூறுகிறோமோ இல்லையோ, அந்த சிதச்சித் ஈஸ்வரர்களை பிரிச்சு பாகுபடுத்தி தெரிஞ்சுக்கணும். அச்சித்தத்தனையும் பகவானுக்கு சொத்து, சித்தத்தனையும் பெருமானுக்கு சொத்து. இதுல அச்சித்தத்துவங்களுக்கு எண்ணிக்கை 24. இப்ப பஞ்சபூதங்கள் அச்சித்து, அஞ்சச்சா நம்ம கண்ணு காது மூக்கு முதலான அஞ்சு கருவிகள் ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவா, அறிவு புலன்கள் அஞ்சு, அஞ்சு அஞ்சு பத்தா. அப்புறம் கர்மேந்திரியங்கள் கை காலு முறையாத அஞ்சு, இது கர்மேந்திரியம்னு சொல்லுவா, அப்ப அது அஞ்சு. இதை தர சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், பாக்குறது கேக்குறது சப்தம், பாக்குறது ரூபம், தொடர்றது ஸ்பரிசம், நாக்கால சுவைக்கிறது ரசம், மூக்கால பிடிக்கிறது கந்தம், இந்த அஞ்சு இருக்கும் இல்லையோ, அது ஒரு அஞ்சு எடுத்துங்க. இத போல அச்சித்தத்துவங்களை கூட்டினா மொத்தம் 24. பொங்கைம்புலனும் பொரியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு புயரே பெறுகிறது மானாங்கார மரங்களே, 24 தத்துவங்கள் அச்சித்தத்துவம். இத தாண்டி இருக்கிறவர் ஜீவாத்மா சித்து, அவர் 25. 24 அச்சித்து, 25 ஜீவாத்மா, 26 தான் பரமாத்மா, சர்வேஸ்வரன் 26வது தத்துவம். அப்ப அவருக்கு ஒரு எண்ணிக்கை போடலாம். இப்போ 26 ஒருத்தர் என்ன பண்ணா, பேருந்து பிடிச்சி ஊருக்கு போனோம். நான் ஆழ்வார்த்தனருக்கு தெரியும் போன முல்லி வண்டி வருமானு பார்த்துருந்தேன். எனக்கு இப்ப எத்தனாவது எண்ணிக்கை வண்டி ஆழ்வார்த்தனரி போகும்னு தெரியாது, போறதுன்னு வச்சுக்கிறேன். ஒருவேளை 26 எண்ணிக்கை அதுதான் ஆழ்வார்த்தனரி போறதுன்னா, நான் பார்த்துட்டே இருந்தேன். 10 போச்சு நான் போக வேண்டிய ஊர் இல்லை, 12 போச்சு நான் போக வேண்டிய ஊர் இல்லை, அதுவும் 26 வருதுன்னு அவதம். சொன்ன உடனே பெருமாள் வந்து நம்ம பக்கத்துல நின்றுடுறோம். நீ ரெண்டு சுவாமி தெரியும் இங்க வந்திருந்தால் 26 என்ன கூப்பிட்டு, நான் ஒன்ன கூப்பிடல, எனக்கு வந்த வண்டி என்ன சொன்னேன்னா, இல்ல 26 என்னோட எண்ணிக்கை, நீ பணத்தை 26 எண்ணினாலும் நான் வந்துருவேன், நீ வண்டியோட எண்ணிக்கை 26 எண்ணினாலும் நான் வந்துருவேன், நீ எண்ணினா வருவேன்னா. நான் யோசிச்சேன், இது இந்த எண்ணினாங்கிறது என்ன சொல்ற, தியானிச்சா எண்ணினா வருவீரா, பணத்தை 1, 2, 3 26 எண்ணினா பண்ணுவீரா, இல்ல தியானிச்சாத்தான் நான் வந்துட்டு இருந்தேன் முன் யுகத்தி வரைக்கும், எண்ணிலும் வரும், எண்ணினால் வருவார், தியானித்தால் வருவார். ஆனா கலியுகம் புரிஞ்சதுன்னு நான் தெரிஞ்சுட்டேன். இப்போ அந்த சொல்லுக்கு அந்த பொருளா இருந்தா இனிமே ஒத்துரை என எண்ணவே மாட்டான்னு தெரிஞ்சுட்டேன். யாரும் தியானிக்க போறது இல்லை, அதனால நானா அந்த சொல்லுக்கு வேற பொருள் வச்சுட்டேன். என்ன வச்சுட்டேன்னு கேட்டோம், எப்படியும் 1, 2, 3 எண்ணவையோ இல்லையோ, அதுல 26 எண்ணினா நான் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். போன தர வரைக்கும் எண்ணிலும் வரும்னா தியானித்தா வரும்னு அர்த்தம், இப்ப எண்ணிலும் வரும்னா வெறும் பேருந்து எண்ணிக்கையை பார்த்து எண்ணிலா கூட வரும். அவ்வளவு சுலபமா கலியுகத்துல வருவதற்கு அவர் தயாராக்கலாம். அதனாலதான் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும், சிந்தித்தால் போரும். இப்ப சொல்ற தியானம்ங்கிறதெல்லாம் ஆசனத்துல அமர்ந்து பத்மாசனத்துல அப்படியே 3 மணி நேரம் உட்காந்து அப்படி முதுகு, அதெல்லாம் இப்ப யாருக்கு நடக்கவே நடக்காது. தியானம் சொல்லிக்கணும்னாலே நாற்காலியை உட்காந்து பண்ணலாமா, இதான் முதல் கேள்வி. முதல்ல உட்காரணும், மனம் போடுங்க, கீழே உட்கா கீழியா, அப்ப தியானமே பண்ணாடுவா. என்னமோ கீழே உட்காருறதுன்னு சொன்னதே ஒரு பெரிய குற்றமாட்டமோ, அது இந்த யுகத்துக்கே ஆகாது. யாரு கீழே உட்காருறது, அதெல்லாம் துவாபர யுகம். நீர் எல்லாம் நிறைய படிச்சிட்டே இதோட இன்னொன்னு சேர்த்துக்கும் போது, கீழே உட்காருறதும் துவாபர யுகத்தோட முடிஞ்சு போச்சு. யாரு இப்ப கலியுகம் வந்ததுனால நாற்காலி தான், மேல உயரத்தெல்லாம் உட்காந்து பழகிறோம், சாப்பாடே மேல மாத்திட்டோம், சமையல மேல மாத்திட்டோம். யாரு இப்ப கீழே குனிஞ்சு சமைக்க முடியாது, கீழே உட்காந்து சாப்பிட முடியாது, பெருக்கிறதுக்கே கீழே குனிய முடியாதே. மூணுமே போச்சு, பெருக்கிறதும் கீழே இல்லை,
நீண்டதா கையில ஒரு கம்பு கொடுத்தாப்போ பகவான் கதா ஆயுதம் வச்சு அப்படி வராது இல்லையா, அத போல நீண்ட குச்சி அதை வச்சு அப்படி பண்ணா அது தரைக்கு வலிக்குமோன்னு பெருக்கின போது. ஏன்னா அழுத்தி இல்லாம பெருக்கினா ஜீவராசிகள்ட்ட ஹிம்ச கூடாதுன்னு சொன்னிரும் இல்லையோ, அதனால நான் எந்த ஜீவராசியும் கட்டமே கொடுக்கறது இல்லையே, அந்த அளவோட பெருக்கிட்டு விட்டுடும் இருக்கட்டும். அப்ப ஏதோ மாறி போச்சு இல்லையா, இனிமே கீழே உட்கார்றது நடக்க போறது இல்ல, வேண்டாம், எங்க உட்காண்டிருக்கோமோ உட்காண்டிருக்கோம், சிந்திக்கலாமோ இல்லையோ, என்னென்ன பகவான் நமக்குன்னு பண்ணிருக்கார், நம்ம படைச்சிருக்காரு, எதுக்காக படைச்சிருக்காரு, மோட்சம் தான் படைச்சிருக்கார், கொஞ்சம் நேரமாவது அதுக்கு நாம தினப்படி கொடுக்க வேண்டாமா, எதுக்கோ நேரம் ஒதுக்கிட்டோம். இப்போ காய்கறி வாங்கிட்டு வர்றதுல இருந்து துணிமணி துவைக்கிறதுல இருந்து சம்பாதிக்கிறதுல இருந்து கல்யாணம் பண்றதுல இருந்து யோசிக்கிறமே, கூடவே நான் எதுக்கோ பிறந்திருக்கேனே, படைச்சவர் யாரு, எதுக்கு படைச்சிருக்கார், நான் அவருக்காக என்ன பண்ணணும், அவரை திருப்தியா வச்சுட்டா எல்லாமே வாழ்க்கையில நல்லா இருக்கும் போல் இருக்கே. நம்ம எங்க வேலை பார்க்கிறோமோ 30 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்போம், அந்த முதலாளிக்காக உழைன்னு உழைச்சிருப்போம், அவர் திருப்தியா இருக்க எல்லாமே பண்ணிருப்போம், கடைசியில 58 வயசு ஆரிச்சு 1 வருஷம் பணி நீடித்தலும் கொடுப்பாரு. அதுக்குதான் சுவாமி 30 வருஷமா இவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தேன், அந்த 58ல வீட்டுக்கு போகணும்னு சொல்லாம ஒரு 2 வருஷம் கூட்டி கொடுத்தா மகாபுண்ணியவான் அப்படின்னு சொல்றது ஏத்துப்பா. 60வது வயசு அதே பூமாலை போடத்தான் போறா, கை குலுக்கத்தான் போறா, போயிட்டு வாங்க விடுவா, வந்த அன்னில இருந்து காய்கறி கடைக்கு போக ஆரம்பிக்க வேண்டியதான், அது வரைக்கும் எல்லாம் இப்படி அப்படி எல்லாம் போயிட்டு இருந்தோம், முடிஞ்சு போச்சுன்னு அவ்வளவுதானே. இத போல எப்பவான பகவான் உனக்கு ஓய்வு கொடுத்துட்டேன், இனிமே நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு என்னைக்கால சொல்ல போறாரா, செல்லவே இல்லையா. ஆனா அந்த முதலாளியை திருப்திப்பட எவ்வளவு உழைத்தமோ அத போல இந்த முதலாளியை திருப்திப்படுத்துறது கொஞ்சமான பணமும் இல்லையோ. அங்கேயும் நீங்க வேலை பார்க்கற இடத்துக்கு போனீங்கன்னா இந்த வருஷம் நல்லா வேலை பார்த்து ஓஹோன்னு காமிச்சா சம்பள உயர்வு, அடுத்த வருஷம் வேலையை ஒழுங்கா பாக்கலன்னா போன வருஷம் பார்த்ததுக்கா இந்த வருஷம் எல்லாம் யாரும் தரமாட்டா, நீங்க இப்ப பண்ணியானா இப்போ, அடுத்த வருஷம் பண்ணா அப்போ, எப்ப பண்ணாலும் அப்போ. ஆனா பகவான் எப்படின்னு ராமனை பத்தி ஜனங்கள்லாம் சொல்றா, வியசனேஷு மனுஷ்யானாம் பிரஜம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷதி. ராமன் பெருமையே நஸ்மரத்யபகாராணாம் ஆத்மவத்தையா, யார் தனக்கு என்ன அபகாரம் பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பவே மறந்து போடுவோம், யார் என்ன ஒரு துளி நல்லது பண்ணியிருந்தாலும் அதை 50 வருஷமானாலும் மறக்கவே மாட்டாராம். அதை போல நாம இருக்கிறது பழகிக்கணுமோ இல்லையோ, அது பெருமானிடத்திலே தெரிஞ்சுக்கிறது. நாம ஒரு பூ போட்டிருந்தா, ஒரு துளசி சேர்த்திருந்தா, துளி தீர்த்தம் கொடுத்திருந்தா, ஓஹோ எனக்கு என்னமா பூஜை பண்ணான்னு அவர் பாத்துக்கிறாராம். ஒரு அறிவிப்பு, மார்கழி மாதம் முழுவதும் நடந்து வந்த திருப்பாவை உபன்யாசத்தின் இறுதி நாள் சாற்றுமறை, வங்கக்கடல் கடைந்த ஆண்டாள் கல்யாணம் ஆகியவை ஜனவரி 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சென்னை மேற்கு மாம்பலம் போஸ்டல் காலனியில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயாவில் நடக்க உள்ளது. அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ஆண்டாள் அருளை பெற வேண்டுகிறேன். 30 பாசுரங்களின் சுருக்கமும் வங்கக்கடல் கடைந்த பாசுரத்தின் விரிவுரையும் அன்று கேட்டு மகிழலாம்.